விட்டதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா. வணக்கம் ஐயா. ஓகே, நாங்கள் வந்து வீட்டு ஹோம் டெலிவரி எல்லாம் வந்துருக்கோம். உண்டைக்கு என்ன விசேஷம் ஐயாக்கு? பிறந்தநாள் என்ன? எத்தனையா பிறந்தநாள்? 30 நாள். ஓகே, உங்களோட பிறந்தநாளை ஞாபகம் வச்சு இன்றைக்கு வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முதல்ல மிக்கி வந்து ஒரு கேக் ஒன்று கொண்டு வந்துருக்கு, வாங்கிடுமா? ஓகே, எனிவே வீட்டு ஹோம் டெலிவரி சார் வாங்க, இனியே பிறந்தநாள் வளர்த்துக்கலாம். ஓகே, யார் அனுப்பியிருப்பாங்களா ஐயாக்கு? விளங்க இல்லை, அப்படி அனுப்புகிறேன்டா. யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியாது. நிறைய பேருண்டா யாரா இருக்கும் உங்களுக்கு? உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களை சொல்லுவாங்க. யாரா இருக்கும் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களை சொல்லுவாங்க? ஓகே, எங்க இருக்கிறாங்க? வெளிநாட்டில் இருக்காங்க. உங்களோட மச்சினமான அனுப்பியிருப்பாங்களா? அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? ஸோ உண்டை இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துனீங்களா? எதிர்பார்க்கல. இதுக்கு முதல்ல எப்படியான கிஃப்ட்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைக்கல. எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குன்னு எதிர்பார்த்துனீங்களா? இன்றைக்கு நமக்கு யாராவது இப்படி எதுவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ அதாவது இன்றைக்கு உங்களோட 34 வயசில் வந்து இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதை யார் அனுப்பியிருப்பாங்க? உங்களோட ஊரில் இருந்தால் வந்திருக்கு. நீங்கள் சொந்த இடம் எந்த இடம்? காஞ்சிரியங்குடா. காஞ்சிரியங்குடா வந்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சொன்னோம். உங்களோட ஊர்லேருந்து வந்திருக்காண்டு. இல்லை, அம்மா அவங்க இருக்காங்களா? அம்மா இருக்காங்க, தந்தைங்க. அம்மாட பேர்? அப்பாட பேர்? அரியணா. சகோதரங்கள் எத்தனை பேர் நீங்கள்? 7 பேர். மூத்தா? அக்கா எங்கே இருக்கிறாங்க? வாடிலாம் இருக்காங்க. ரெண்டாவது? நீங்கள். மூன்றாவது? தங்கச்சி எங்கே இருக்கிறாங்க? மூண்டா. நாலாவது? எல்லாரும் அங்கே தான். எல்லாரும் இங்கே தான் இருக்கான். புரியல, ஒரு தெரியும் இல்லையா? தம்பி மட்டும்தான் கட்சியில் இருக்கா? ஸோ உங்களோட சகோதரங்கள்ட்ட சைட்ல இருந்து யாராவது அனுப்பியிருக்கலாம் தானே? ஏ அனுப்புறேன்டா. யாரா இருக்கும்? காஞ்சிரியங்குடாவில் தான் வந்திருக்கு. அப்போ காஞ்சிரியங்குடாவில் இருந்து அனுப்புறா யார் அனுப்பியிருப்பாங்க? அப்போ எங்க இருந்து வந்திருக்கு? சரி, அனுப்புறவங்க இதுக்குள்ள நிற்கிறாங்களா? சொல்லுங்க அப்ப யாரண்டு? சரி, ஒருவேளை கூட பைப் அனுப்பியிருப்பாங்களோ? லவ் பண்ணி கலையே. ஓகே, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணங்கிறீங்களா பேசி கல்யாணங்கிறீங்க? லவ் பண்ணி எவ்வளோ லவ் பண்ணியிருந்தீங்க? 2 வருஷம். எங்கே பார்த்துனீங்க ஃபஸ்ட்டு அவங்களோட வைஃபை? சிவங்கோயிலாம் பார்த்தீங்க. ஸோ இல்லை, பார்த்த உடனே என்ன லவ் சொல்லித்தீங்களா? உடனே சொல்லலை. எவ்வளோ காலத்துக்கு ஒரு லவ் சொன்னீங்க? 5-6 மாதத்துக்கு. 5-6 மாதத்துக்கு பிறகு திரும்பி கண்டீங்க? இடையிடையே பார்க்க வருவீல? ரோட்டால் வரக்குள்ள அப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி பார்க்க வரணுங்க. டெய்லி வரணுங்களா? எவ்வளோ நாளைக்கு இருக்கா வருவீங்க? பார்த்து போவீங்க? ரோட்டில் வச்சு பார்த்து போவீங்களா இல்லை வீட்டுக்கு வந்து? ரோட்டில் வந்து வீட்டுக்கு வர இல்லை. ஸோ முத முதல் நீங்கள் லவ் சொன்னது ஞாபகம் இருக்கா? எப்போ சொன்னீங்க? ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் லவ் சொல்லும்போது உங்களோட வைஃப் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டாங்க? ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ள இல்லையா? ஏற்றுக்கொண்டா. உடனே ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை இல்லை. சொன்னீங்க சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்க? சொல்லலை. அவங்களோட வீட்டில் யாருக்கு முத முதல் தெரியப்படுத்தினாங்க? அக்காவுக்கு. அவங்களோட அக்கா என்ன சொன்னாங்க? எதிர்ப்பாக இருந்தாங்களா இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்களா? ஒன்று எதிர்ப்பு பண்ணி இல்லை. ஸோ எவ்வளோ எத்தனையா மண்ட கல்யாணம் நீங்கள்? 2016. ஸோ கல்யாணம் கட்டி உங்களுக்கு முதலாவது குழந்தை எப்போ கிடைச்சது? 2020. என்ன பொடியன்? பொம்பளை பிள்ளையா இல்லை பொடியன்? அடுத்து எத்தனை குழந்தைகள் மொத்தம்? ஒன்று தான். அதுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கும்? நீங்கள் தான் கண்டுபிடிங்க. யாராக இருக்கும்? சரி, உங்களோட வைஃபுக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்கு மொத்தம்? 5. மூத்தாளர்? மொத்தம் எத்தனை ஆம்பளை? 3 பேர். பொம்பளை? 3 பேர். 6 பேரா? ஓகே. பொம்பளை பிள்ளையில் யார் அனுப்பியிருப்பாங்களா? அப்படி அனுப்புறேன் சொன்னா என்ன பேர் மச்சாளர்? எங்கே தெரியுது?
வந்தால் போயிட்டுன்னு அவங்க செய்திருப்பாங்களா எப்படி தெரியலன்னு. ஓகே, இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, மிக்கி வந்து இன்னும் ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கிடப்போம், உடைச்சி பாப்பா என்ன இருக்குண்டு, உடைச்சி பாப்போம் என்ன இருக்கும், என்ன இருக்கும், உடுப்பா உடைப்போம் பார்ப்போம். ஓகே, ஒரு அழகான ஒரு சேட்டும் ஒரு ஜம்பரும் அனுப்பியிருக்காங்களே, யார் அனுப்பியிருப்பாங்க தெரியல, கஷ்டமாக இருக்கா. ஓகே, மிக்கி வந்து இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன், என்ன இருக்குன்னு காசெல்லாம் அனுப்பியிருக்காங்க நிறைய. சரி, உண்மையிலே வந்து இன்றைக்கு உங்களோட 34வது பிறந்த நாளுக்கு வந்து, ஸோ இன்றைக்கு காசெல்லாம் வந்து நிறைய அனுப்பியிருக்காங்க. அந்த காசு எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால், ஒன் டே ஒரு நாள் சிலவுக்கு அனுப்பியிருக்காங்க, இன்றைக்கு இரவைக்கு வந்து அதை சிலவழிக்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன சிலவு என்ன வாங்குவீங்களதுக்கு இரவைக்கு உங்களுக்கு பாட்டி போட சொல்லி அனுப்பியிருக்காங்க இன்றைக்கு. ஸோ என்ன வாங்குவீங்க இன்றைக்கு, என்ன ஸ்பெஷல் வீட்டில், ஒன்றுமே இல்லை, சாப்பாடு சாமான் வாங்குறதுக்கு தான் காசு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. அப்படியா, இரவைக்கு எல்லாம் ஃபேமிலியில் குடும்ப ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் இரவைக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது கடையில் எடுத்துகிட்டு பண் பண்ணி சாப்பிடலாம் தானே, இல்லையா, அதுக்கு அனுப்பியிருக்கலாம் தானே. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க, சரி நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், இன்னும் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ பிரியம் தந்திருக்காங்க, இது நாங்கள் இப்போ பார்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக பார்ப்போம். ஏன்டா இதில் தான் அனுப்பினவங்களோட விவரம் இருக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல அவங்க வந்து இந்த இதெல்லாம் அனுப்பினவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க ட்ரெஸ் வாங்கி தந்திருந்தாங்க தானே. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த கேக்கை கட் பண்ணும்போது அந்த உடுப்பை போட்டுட்டு வந்து கேக் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க, உடுப்பை போட்டு தருவோமா. ஓகே, சரி, இன்றைக்கு வந்து அண்ணாட 34வது பிறந்த நாளை வந்து பீட்டி ஹோம் டெலிவரி மூலம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தது யாருன்றதாங்க கேள்வி. ஸோ ஃபோட்டோ பிரேம் ஒன்று கூட பார்ப்போமா. ஓகே, யாரா இருக்கு சொல்லி தொடங்க பாபு, வைஃபா நிறுவண்டா மச்சாளமா செய்திருப்பாங்களா, எப்படி நம்புறீங்க, ரொம்ப பிடிக்குமா உங்களை, எந்த அளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்காது. சரி பாப்போம், உடைச்சு பாருங்க. ஓகே, காட்டுங்க பாப்போம், யார் அனுப்பியிருக்காங்க தெரியல, பேர் இருக்கு, ஆ ஓகே. உண்மையிலேயே வந்து இன்றைக்கு வந்து உங்களோட பிறந்த நாளை வந்து இன்றைக்கு வீட்டு ஹோம் டெலிவரி மூலம் ஏற்பாடு பண்ணியிருந்தது உங்களோட மச்சாளர் மகள் மகள், ஸோ நிருஜா, நிருஜா. ஓகே, உங்களோட மகளுக்கு என்ன சொல்கிறீங்க, எதிர்பார்த்து நீங்களா உங்களோட மகள் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்குது இந்த தருணம், லைஃப்லேயே வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக கிடைச்ச கிஃப்டானாக்குள்ளே இந்த டைம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு முதல்ல ஏதாவது செய்திருக்காங்களா உங்களுக்கு உங்களோட மச்சாளர் மகள், செய்யலை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ஏதாவது உங்களோட பிறந்த நாள் அல்லது வருஷங்களுக்கு ஏதாவது உடுப்புகள் எடுத்து தந்திருக்காங்களா, தந்திருக்காங்க, அப்போ உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஏன் உங்களுக்கு பிடிக்காது சொல்லு கேட்குறல்ல. ஓகே, எல்லார வீட்லேயும் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை என்னென்னா, நாங்கள் சொல்கிற விஷயத்த கேட்கறல பிடிக்கும், பட் என்னடா நீங்கள் ஒரு ஜோக்காக சொல்கிறீங்க, என்ன பிடிக்காதுன்னு சொல்லி. ஓகே, இந்த தருணத்தில் வந்து என்ன சொல்கிறீங்களா, ஓகே ரொம்ப நன்றி சொல்கிறீங்களா, ஓகே கேக் கட் பண்ணலாமா, ஓகே.